ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வ்ளாகில் நான் என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னா, நாங்கள் ஏப்ரல் மந்த் லாஸ்ட் வீக் வந்து குமிளி தேக்கடையில் இருக்கக்கூடிய க்ரீன்வுட்ஸ் ரெசார்ட் வந்து ஒரு 2 days ட்ரிப் வந்து பிளான் பண்ணி போயிட்டு வந்திருந்தோம். ஸோ நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, நாங்கள் அங்கே எப்படி என்ஜாய் பண்ணோம், அங்கே என்னெல்லாம் அந்த ரெசார்ட்டில் இருந்தது அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பார்க்குறவங்களுக்குமே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரியான பிளேசஸ்க்கு வந்து பிளான் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் வந்து அரேஞ்ச் பண்ணி போயிட்டு வரீங்கன்னா, இதில் நான் ஷேர் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் வர பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த க்ரீன்வுட்ஸ் ரெசார்ட் பார்த்தீங்கன்னா குமிளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப நியர்பை இருக்கக்கூடிய தேக்கடி ரோடில் தான் இருக்குது. ஸோ அந்த மெயின் ரோட்லேருந்து ரெசார்ட்குள்ளே என்ட்ரானதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போன மாதிரி இருந்ததுங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு அட்மாஸ்பியரில் வந்து இந்த ரெசார்ட் வந்து வச்சுருக்காங்க. இந்த ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸே பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகாக இருந்திருக்கும். இதே மாதிரி தான் ரெசார்ட்குள்ளேயும் ரொம்ப சூப்பரான பிளேசஸ்லாம் இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஒன்றுன்னா வந்து இந்த கிளிப்பிங்கில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். நம்ம உள்ளே என்ட்ரானதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிசப்ஷன் ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க நம்மளை வெல்கம் பண்ணிவிட்டு வெல்கம் ட்ரிங்க் ஒன்று கொடுத்தாங்க எல்லாருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரூம் புக் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொசீஜர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ப்ரொசீஜர்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு, செக்இன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரிசப்ஷன் ஏரியாவே வந்து ரொம்ப அழகாக வந்து டெக்கர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளான திங்ஸ் வந்து வச்சு டெக்கர் பண்ணியிருந்தாங்க, பட் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்தது. ஸோ அதை வந்து ஒரு கிளிப்பிங் எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுத்துட்ருந்தேன். ஸோ இதுதான் வந்து அந்த ரிசப்ஷன் ஏரியா, அதாவது நம்ம உள்ளே என்ட்ரானதுமே இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இடம். ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய விளக்கு வந்து வச்சுருந்தாங்க, அந்த கேரளா விளக்கு இருக்கும் இல்லையா, அந்த விளக்கு வச்சுருந்தாங்க. அந்த பக்கத்துலேயே உருளியில் கொஞ்சம் பூக்கள்லாம் போட்டு டெக்கர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரிசப்ஷன் ஏரியாவில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து உள்ளே செக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த ப்ரொசீஜர்லாம் முடிக்கிற வரைக்கும் இங்கே நம்ம வெயிட் பண்ணுறதுக்கான சில பிளேசஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஊஞ்சல், அந்த முற்றத்தில் வந்து ஊஞ்சல் வந்து போட்டிருந்தாங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் நேரம் நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதெல்லாம் கூட நான் அடுத்தடுத்து வீடியோஸில் வந்து இல்லை ஏதாவது ஷார்ட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணேன்னா அதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஷாப். இந்த ஷாப்பில் வந்து கொஞ்சம் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. வீட்டுக்குரிய டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ வந்து வெளியில் இருக்கிறத விட கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு, பட் அந்த டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் உள்ளே இருக்க அந்த டெக்கர் பீசஸ்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்குள்ளேயே வந்து நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம தனியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்கர் ஐட்டம் மட்டும் இல்லாமல் சில ஆர்னமெண்ட்ஸ் இருந்தது, அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது, அதுவுமே வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன்வுட்ஸ் ரெசார்ட்டோட ரெஸ்டாரண்ட் ஏரியா. இந்த ரெஸ்டாரண்ட் ஏரியாவிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான திங்ஸ் எல்லாம் வச்சு டெக்கர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பில்லர்லாம் வச்சு அதுக்கிட்ட திட்டெல்லாம் வச்சு கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான லுக்கில் இருந்தது, பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே சர்வ் பண்ணக்கூடிய பீப்புளுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கைண்டாக நம்மளை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள்னா கூட உடனே நம்மளுக்கு பண்ணித்தர அளவுக்கு அவ்வளோ கைண்டான பீப்புளாக இருந்தாங்க. அவங்களோட சர்வீஸுமே எக்ஸலண்ட்டாக இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது நாங்கள் செக்இன் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் அது. அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹெல்தி ஃபுட்டெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டெல்லாம் இருக்கும்ல, புட்டு கடலைக்கறி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட அங்கே இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அங்கே அவங்க ஷேர் பண்ணியிருந்த அந்த டிஷ்ஷஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருந்தது. அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு இல்லாமல்
மதியம் லஞ்சாக இருக்கட்டும் டின்னராக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் அவங்களே நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதாவது நம்ம ஸ்டே பண்ணுற டைமில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. மற்ற ஆஃப்டர்நூன் லஞ்சாக இருக்கட்டும் டின்னராக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ரெஸ்டாரண்ட்லேயே நம்ம பே பண்ணிட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது. இப்போ வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். வாங்க பார்க்கலாம். இந்த ரூம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எங்களுக்கு வந்து மேலே கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் ரெண்டு ஃபேமிலியுமே வந்து பக்கத்தில் பக்கத்தில் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஆப்போசிட்டில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ரூமுக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நிறைய மரங்கள் செடி அப்படின்ட்டு ஒரே க்ரீனரியாக இருந்தது அந்த ஏரியாவே. நம்மளுக்கு தங்குறதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் இருக்கும். ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நீங்கள் பார்க்கலாம், வாங்க. ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகும் போது பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு வந்து நம்மளோட லக்கேஜஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து நம்மளோட ஷூஸ் ஸ்லிப்பர்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான இடம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு கபோர்டு இருக்குது. அந்த கபோர்டில் வந்து நம்மளோட வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு குட்டி லாக்கரும் கொடுத்துருந்தாங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருந்தது. இந்த பாத்ரூம் வந்து அவ்வளோ க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரையர் வேணும் அப்படின்னா கூட உள்ளே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அங்கே ஒரு ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ பெட்ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய விண்டோ கொடுத்துருந்தாங்க. நல்ல வெளிச்சமாகவும் உள்ளேருந்து நம்ம பார்க்குறதுக்கு வெளியில் வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்க மாதிரி கொடுத்துருந்தாங்க. உள்ளே என்ட்ரு ஆனதுமே லெஃப்ட் சைடு வந்து ஒரு குட்டி டேபிளில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கீழே வந்து நம்ம டீ காஃபிலாம் நம்மளே போட்டுக்கிற மாதிரி அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறது. மற்றபடி அங்கே மேலே வச்சுருந்த அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் பார்த்தீங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா செக் அவுட் பண்ணும்போது அதுக்குரிய பில் வந்து தனியாக கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த டீ காஃபிக்குரியதெல்லாம் வந்து எப்பவும் எல்லா ரெசார்ட்லேயும் கொடுக்குற மாதிரி காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு பெரிய விண்டோ வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த விண்டோ வழியாக பார்த்தீங்க அப்படின்னா வியூ வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் மார்னிங் டைம்லலாம் எழுந்ததும் கொஞ்ச நேரம் ஒரு காஃபி கப் எடுத்துகிட்டு அப்படியே நின்று பார்த்துட்டே குடிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம ரூமை சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மரங்கள் இருக்குது அப்படின்றதுனால அந்த மார்னிங் டைமில் பயங்கர ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே மரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டுகள் வந்து அப்படியே கத்திட்டே இருந்துச்சு. அது உள்ளே என்ட்ரு ஆகும்போது எனக்கு என்னடா இது இவ்வளோ சத்தமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுச்சு. பட் கொஞ்ச நேரம் ஆக ஆக அதுவே வந்து கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் முடிஞ்ச அந்த கிளிப்பிங் கூட இன்க்ளூட் பண்ணுறேன், அந்த சவுண்டோட கிளிப்பிங் வந்து. நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அதுதான் வந்து அந்த வண்டோட சவுண்டு. நம்மளுக்கு மழை பெஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த பூச்சியோட சவுண்டெல்லாம் கேட்கும்ல, அதே வந்து ஒரு இடத்துல ஒரு ஆயிரக்கணக்கான வண்டு இல்லைன்னா பூச்சிகள்லாம் இருந்து ஒரே மாதிரி சத்தம் போட்டுச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. ஸோ கேட்கறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு டீப்பாயில் நம்ம தேங்காய் ஓடு இருக்கும் இல்லையா வெளியில், அதை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டெக்கர் பீஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப சிம்பிளாக இருந்து பார்க்குறதுக்கு, பட் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ பெட் வந்து இந்த மாதிரி அழகாக டெக்கர் பண்ணி வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது.
நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரூமோட ரைட் சைடும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சைடும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ரூம் உள்ளே நின்றுட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். அந்த வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சைடும் பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் வந்து வச்சுருக்காங்க, நிறைய டிஃப்ரெண்ட்டான செடி வகைகள்லாம் கூட அங்கே இருந்தது. அங்கே என்ன மாதிரியான செடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத நீங்கள் நெக்ஸ்ட் வர கிளிப்பிங்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த ரெசார்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பிளேசஸ் வந்து நம்ம பார்க்குறதுக்கு இருக்குது. அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன் டே ஃபுல்லாகவே அந்த ரெசார்ட்குள்ளே போயிடும். அந்தளவுக்கு நிறைய சூப்பரான அழகான பிளேசஸ்லாம் வந்து அங்கே இருந்தது. அடுத்ததாக வந்து ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. இந்த ஸ்விம்மிங் பூல்லையுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து குட்டீஸ் யூஸ் பண்ணுற மாதிரி, அடுத்த சைடு வந்து அடல்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே ஸ்டே பண்ணியிருக்கவங்க இதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப நீட்டாக க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 11 o'clock மேலேருந்து ஈவினிங் 6:30 நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, 6:30 to 7 o'clock வரைக்கும் நம்ம ஸ்விம்மிங் பூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்திலே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரூம்ஸ் எல்லாம் இருந்தது. அங்கே ஸ்விம்மிங் பூலில் யூஸ் பண்ணுற மாதிரியான திங்ஸ் எல்லாம் வந்து அங்கே பக்கத்தில் வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா அங்கேயே நம்ம கேட்டோம் அப்படின்னா எடுத்து கொடுப்பாங்க, இல்லை நம்மளே வேணால் அந்த பக்கத்தில் இருக்க ரூமே ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து எங்களோட வந்த குட்டி பப்பா வந்து உள்ளே தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்கே பயந்துகிட்டே இருந்தது கொஞ்ச நேரம். ஸோ அது கூட கொஞ்சம் நேரம் நாங்கள் விளையாடிட்டே இருந்தோம், ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதுவே உள்ளே இறங்கி விளையாட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ப்ளே ஏரியா. உள்ளே வந்து பெரியவங்களும் சரி குட்டீஸும் சரி விளையாடுற மாதிரி ஒரு அழகான ப்ளே ஏரியா வந்து கொடுத்துருந்தாங்க. உள்ளே வந்து நம்ம பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக விளையாடுற மாதிரி, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரியான கேம்ஸ் எல்லாம் கூட உள்ளே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு குட்டி ஜிம் ஏரியா வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எங்கேயாவது ரிலாக்ஸ் பண்ண போயிருக்கோம், ஒரு 1 week 10 days ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட எக்ஸசைஸ்க்கும் தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ப்ளே ஏரியாலே வந்து ஒரு சைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே வந்து இந்த ப்ளே ஏரியா ரொம்ப அழகாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இங்கே ரெசார்ட்டாக இருக்கட்டும், ரெசார்ட்குள்ளே இருக்க பிளேசஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசார்ட்டோட உள்ளே இருக்கக்கூடிய மற்ற பிளேசஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடில் நிறைய பறவைகள், அதுக்கப்புறம் மாடு இதெல்லாம் வந்து அந்த சைடு வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு போகிறோம், அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் அந்த சைடு போய் காட்டுறோம் அப்படின்னா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அந்த டைம் வந்து நம்மளுக்குமே வந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்குமே வந்து நம்மளுமே ரொம்ப குட்டீஸோட சேர்ந்து என்ஜாய் பண்ணி ரொம்ப விரும்பி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு குட்டி பிளேஸ் வந்து அங்கே இருந்தது. ஸோ அங்கே வந்து ஒரு பார்ட்டி வந்து ஒர்க் பண்ணுறவங்க எங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ரெசார்ட் வந்து சுற்றி காமிச்சாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், ரொம்ப குட்டி சைஸில் இருந்தது பட் பயங்கர காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி அந்த பார்ட்டி வந்து உள்ளே இருக்கக்கூடிய சில செடி வகைகள்லாம் வந்து நம்மளுக்கு காமிச்சாங்க. நம்ம பொதுவாக வந்து இந்த மிளகு, பிரியாணி இலை இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கடையில் எப்படி வாங்குறோமோ அப்படி தான் பார்த்துருப்போம் இல்லையா. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது வந்து மிளகு, இது வந்து அந்த கொடியில் இருக்கும்போது அவ்வளோ பச்சையாக குட்டி குட்டியாக இருந்தது. அதுக்கு முன்னாடி நான் வந்து பொதுவாக பார்த்ததில்லை. மிளகு வந்து நம்ம பொதுவாக கருப்பாக தானே பார்ப்போம், அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியில் சேர்க்கக்கூடிய இலை அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா பிரியாணி இலை, அது வந்து பச்சையாக இருக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் புதுசாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் சில மூலிகை செடி வகைகள்லாம் வந்து காமிச்சாங்க. ஸோ அதுலேயே வந்து நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து அங்கே பூச்சி சத்தம் கேட்டிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, சாரி வண்டு சத்தம், அந்த வண்டு தான் அந்த பாட்டி வந்து கையில் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கத்திகிட்டே இருக்கிறதுனால அப்படியே கத்தி கத்தியே கொஞ்சம் நேரத்துலேயே இறந்து போயிடுமா, அதை தான் வந்து எங்களுக்கு காட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்து முடித்ததுக்கப்புறம் கிராம்பு இருக்கும் இல்லையா, நம்ம சமையலில் யூஸ் பண்ணக்கூடிய கிராம்பு இருக்கும்ல, அந்த செடி வந்து காமிச்சாங்க. ஸோ அந்த கிராம்பு வந்து பச்சையாக இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. நல்லா ஒரு டார்க் ரெட்டிஷாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. இன்கேஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள் கிராம்பு வந்து பச்சையாக இருக்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருந்தது.
ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய செடி வகைகள்லாம் வந்து உள்ளே காமிச்சாங்க. அதுவே வந்து எங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துச்சு, உள்ளே ஃபுல்லாக அவ்வளோ சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் ரெசார்ட் விட்டு வெளியில் போயும் கொஞ்சம் டைம்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ இப்படி தான் வந்து எங்களோட அந்த 2 days ட்ரிப் வந்து சூப்பராக போச்சு. இந்த ப்ளாக் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.